அன்பில் சிறந்த பெரியோர்களே அறிவில் சிறந்த சான்றோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விழாவினுடைய தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் சுப்பையா பாண்டியன் அவர்கள் ஒரு அழகான தலைமை உரையை இந்த இடத்திலே இருக்கின்றார் என்னை உங்கள் மத்தியிலே இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய என்றென்றும் நான் இந்த ஒரு பணிக்காக நான் நன்றிக்கடன் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம் ஆய்வு நூல் அரசர் ஐயா கணபதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களாக அதுவும் இது இருநூற்றி இரண்டாவது திங்கள் கூட்டம் என்று இந்த சங்க இலக்கிய பேரவனுடைய கணக்கெடுப்பை சொல்கிற பொழுது எனக்கு உண்மையிலேயே மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு இலக்கிய அமைப்பை இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியுமா தொடர்ந்து வழிநடத்த முடியுமா என்று கேட்டால் அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சவாலான காரியம்தான் அந்த சவாலிலே ஐயா கணபதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாராட்டாக இருக்க வேண்டும் வருகின்ற பொழுது ஐயா கணபதி அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் சங்க இலக்கிய பேரவையை கழுகுமலையிலே தொடங்குகிற பொழுது ஆரம்பத்திலே அறுபது பேர் இருந்தார்கள் பார்வையாளர்கள் பிறகு அந்த அறுபது நாற்பது ஆகியது நாற்பது முப்பதாகியது முப்பது இருபதாகியது ஆகியது இப்போது குறைந்து கொண்டே வருகிறது என்று சொன்னார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை ஏனென்று சொன்னால் நீங்கள் எண்ணிக்கையிலே குறைந்தவர்களாக இருந்தாலும் எண்ணங்களால் உயர்ந்தவர்கள் என்கின்ற காரணத்தினாலே எப்பொழுதுமே எண்ணிக்கை பெரிதல்ல நல்ல வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை குறைந்த பார்வையாளர்கள் இருக்கக்கூடும் என்று கருதிதான் இதை இணையதளத்திலே நிரந்தரமாக ஆவணப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களது கதிர் தொலைக்காட்சியிலே ஒளிப்பதிவு செய்வதற்காக என்னோடு ஒளிப்பதிவாளர் அருமை நண்பர் சங்கரலிங்கம் அவர்களும் இதற்கு இசைவு தந்து இங்கே வருகை தந்திருக்கிறார் இதையெல்லாம் நாம் முழுமையாக இணையதளத்தில் ஆவணப்படுத்துகிற பொழுது இந்த நிகழ்வினை தொடர்ந்து பல பேர் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினாலே அதை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு பணியையும் செய்து கொண்டு எனக்கு இந்த சங்க இலக்கிய பேரவை கூட்டத்தில் பேசுவதிலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சி என்று சொன்னால் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இந்த சங்க இலக்கியப் பேரவையிலே இதுவரை நாங்கள் சங்க இலக்கியம் மட்டும்தான் பேசியிருக்கிறோம் இப்பொழுதுதான் முதல் முறையாக தொல்லியல் தொடர்பான ஒரு விஷயத்தை தொட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் உள்ளபடியே சொல்வதாக இருந்தால் சங்க இலக்கியத்திற்கு ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரப்பூர்வமான உண்மை இப்பொழுது தான் நமக்கு தொல்லியல் ரீதியாக கிடைத்திருக்கிறது என்கின்ற காரணத்தினாலே இந்த தருணத்திலே தான் கீழடி குறித்து பேசுவது மிக மிக முக்கியம் அதுவும் இந்த இடத்திலே பேசுவது மிக மிக சிறப்பு என்று நான் கருதுகின்றேன் கழுகுமலை பேர்ப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க மண் என்று நினைத்து நினைத்து நான் பூரிப்படுகின்றேன் சமணர்களின் வரலாற்று கருவறையாக திகழக்கூடிய இந்த கழுகுமலை எங்கெல்லாம் முருகபக்தர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சூரசம்ஹாரம் விழாவினை சூரபதுமனை வீழ்த்துவதற்கு அடையாளமாக கொண்டாடி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இந்திய துணைக்கண்டத்திலேயே அந்த சூரபதுமனின் தம்பி தாரகாசுரனை வீழ்த்துவதற்கான ஒரு சூரசம்காரம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அதுவும் இந்த கழுகு இருக்கக்கூடிய ஒரு அரிதான ஒரு ஆன்மீக நிகழ்வு அப்படிப்பட்ட சிறப்பான இந்த கழுகு அதுவும் சங்க இலக்கியம் பேசுகிற பதினேழு ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிற இந்த இலக்கிய அமைப்பிலே இன்றைக்கு கீழடி குறித்து பேசுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகிற பொழுது ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் பத்துப்பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கிழக்கு நூல்கள் என்று சொன்னார்களே நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு பதற்று பத்து கற்றோர் எத்தும் கலித்தொகை என்று நாம் பெருமையோடு பேசி இந்த சங்க இலக்கியம் இதற்கான ஆதாரம் நமக்கு எங்கே இருந்து கிடைத்தது எப்படி கிடைத்தது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது நடந்த சம்பவம் ஒன்றை நான் இன்று காரிலே வருகிற பொழுது ஐயாவோட பகிர்ந்து கொண்டு வந்தேன் எனக்கு எப்படி வரலாற்றின் மீது ஈடுபாடு வந்தது என்று இப்போது இன்னொரு செய்தியும் எனக்கு நினைவுக்கு வருகிறது என் நான் பள்ளும் பள்ளிக்கூடத்திலே பத்தாம் வகுப்பு படிக்கின்ற பொழுதில் எனக்கு கடிதம் பாடம் எடுத்த ஒரு ஆசிரியர் அவர் பெயர் பத்மநாபன் நாகர்கோவிலை சார்ந்தவர் அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் அரசு உத்தியோகம் பார்த்து தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கு நாகர்கோவிலில் அவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கில் தோட்டம் துறவு எல்லாமே இருக்கிறது அதனால் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக வர மாட்டேன் எப்போவாது தான் வருவார் வந்தார்னா அவர் கணித பாட வேலையை தவிர அதுக்கு முன்னால் இருக்கிற பாட வேலை பின்னால் இருக்கிற பாட வேலை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக பாடத்தை நடத்திட்டு சிலபஸ் முடிஞ்சது போயிட்டு வரன்ட்டு ஒரு பாட்டுக்கு போயிடுவார் அப்படி செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு கணித பாடம் எடுத்த அந்த ஆசிரியர் பத்மநாபன் அவர்களுக்கும் அதற்கு அடுத்த பாட வேளையிலே தமிழ் பாடம் எடுக்க வேண்டிய ஒரு ஆசிரியர் பாண்டியன் என்ற பெயர் அவரது பாட இவர் சேர்த்து கேட்கிறார் அப்பொழுது எங்கள் தமிழையா சொல்கிறார் எனது பாட நான் உங்களுக்கு விட்டுத்தர முடியாது என்று சொல்கிறார் ஆசிரியர்களுக்குள் தர்க்கம் ஏற்படுகிறது தர்க்கம் ஏற்கின்ற பொழுது எங்கள் கணித ஆசிரியருக்கு கேட்கிறார் நீங்கள் தமிழ் இலக்கியம் என்ற பெயரிலே என்ன சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் சேரம் வந்தான் சோளம் வந்தான் பாண்டியம் வந்தான் குளத்தை வெட்டினான் மரத்தை நட்டினான் இதுதானே உங்கள் தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க இதை இன்றைக்கு இருக்கிற மாணவன் படித்து தெரிஞ்சு என்ன ஆக போகிறான் அதனால் உங்கள் தமிழை விட என்னுடைய கணிதம் தான் முக்கியம் என்று சொன்னார் நீங்கள் சேர சோழ பாண்டியன் என்று பெருமையாக பேசி கொண்டு இருக்கிறீர்களே இந்த சேர சோழ பாண்டியனுக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா கேட்டார் அன்றைக்கு எங்கள் தமிழையா பாண்டியன் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை மேலும் அவருக்கு படபடப்பு அதிகமாகிவிட்டது பேச்சு வரவில்லை அந்த அளவிற்கு அவர் கொதித்து கொண்டிருந்தார் இதையெல்லாம் கண்ணார பார்த்து கொண்டிருந்தேன் என் கண் முன்னாலே என் தமிழனின் சரித்திரத்தை ஒருவன் சாட்டையால் அடித்து கொண்டிருக்கிறான் என் தமிழாசிரியர் பதில் பேச முடியாமல் விக்கித்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது என் நெஞ்சம் பதை பதைத்தது என் தமிழுக்கா ஆதாரம் இல்லை என் தமிழனுக்கா வரலாறு இல்லை என் தமிழ் பாண்டி பேரரசுக்கா இங்கே ஆதாரம் இல்லை என்று எண்ணி பார்க்கிற பொழுது இதற்கான விடியல் என்றைக்காவது ஒரு நாள் வராதா 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 என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் கீழடியிலே கிடைத்திருக்கிற ஆய்வு முடிவுகள் இன்றைக்கு தமிழா 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 உனக்கான வரலாறு இதோ என்று எடுத்து கட்டியம் கூறி கொண்டிருக்கிறதே அந்த கீழடி குறித்து இங்கே பேசுவதிலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நேற்றைக்கல்ல ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணுக்குள்ளே அமிழ்ந்து போன ஒரு மகத்தான தமிழ் மக்களின் நாகரீகம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பூமியை பிளந்து கொண்டு மேலே வரும் அது வந்து நம் வரலாற்றை நம் தலைமுறைக்கு பறைசாற்றும் என்று யாரும் கனவில் கூட கற்பனை செய்து பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாற்றத்தை ஒரு ஆச்சரியத்தை இன்றைக்கு கீழடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் கீழடியினுடைய தனிச்சிறப்பு